சில தவறுகளை பற்றி இன்று நாம் பார்ப்போம். நாம் பார்க்கும் படத்தில் பிளிந்திபிம் மேல காலம் இருக்கு, பிளிந்திபிம் கீழே காலம் இருக்கான்னு தெரியல, பெரும்பாலும் இருக்கும்னு நம்புவோம். இது எதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, காலம் மார்க்கிங் பண்ணும் போதோ இல்லது ஃபுட்டிங் காலம் வார்க்கும் போதோ இந்த காலம் வந்து லைனை விட்டு லைட்டா மூவ் ஆயிருக்கும். அப்படி மூவ் ஆயிருக்கும் போது அது தெரியாம ஃபுட்டிங் காலம் மாத்திருப்போம். அது வந்து பிளிந்திபிம்ல சரி செஞ்சிருக்காங்க. இதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சிறிய கவனக்குறைவினால ஏற்படும் தவறுகள் தான். அடுத்து நம்ம பாக்குறது படிகட்டோட கிராஸ் செக்ஷனல் வியூ. அதாவது ஒரு படிக்கட்டுக்கு நீளம் அகலம் சரியா இருக்கணும், அதே போல படிக்கட்டுகளுக்கு கம்பிகள் ஒழுங்கான முறையில் வடிவமைத்து அது சரியா பிளேஸ் பண்ணணும். அவ்வாறு சரியா பிளேஸ் பண்ணல அப்படின்னா படிக்கட்டினுடைய ஆயுள் காலம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது அந்த ஸ்லோப்ல பாத்தீங்கன்னா பாட்டத்தில் இருக்கிற ராடு வந்து லேண்டிங்ல டாப் சர்பேஸ்லயும், லேண்டிங்ல இருக்கிற பாட்டம் ராடு வந்து ஸ்லோப்ல டாப் சர்பேஸ்லயும் வந்திருக்கு. அதாவது ஸ்லோப்பும் லேண்டிங்கும் ஜாயின் ஆகிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்கோள் போன்றோ அல்லது எக்ஸ் வடிவிலோ கம்பிகள் பிளேஸ் ஆயிருக்கும். ஆனா ஒரு சில சைட்ல தவறுதலா என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கட்டுல முன்பு பார்த்தது போல் இல்லாம படல் மாதிரி, அதாவது மேட் மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க. அது படிக்கட்டுகளுடைய ஆயுள் காலம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது சரியா எப்படி பிளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத அடுத்து வருகின்ற படத்தில் பார்ப்போம். இந்த படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா லேண்டிங்கோட பாட்டத்துக்கு ராடு வந்து ஸ்லோப்ல டாப் சர்ஃபேஸ்ல வந்திருக்கும், அதே மாதிரி லேண்டிங்ல பாட்டத்துக்கு ராடு பாத்தீங்கன்னா ஸ்லோப்ல பாட்டத்துல போயிருக்கும். லேண்டிங் டு ஸ்லோப் ஜாயின் ஆகிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வடிவில இந்த கம்பி ஒன்று கொண்டு இடமாறி இருக்கும். ஆனா இதுக்கு முன்பு பார்த்த படத்துல இது போல் அல்லாமல் மேட்டு மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போட தயாராக இருக்கு. இதுவுமே ஒரு ராங் பிராக்டிஸ் தான். அதாவது ரெண்டு விதமான படங்கள் இருக்கு. முதல்ல இருக்கிறது இன்கரெக்ட் மெத்தட், ரெண்டாவது இருக்கிறது கரெக்ட் மெத்தட். அதாவது கம்பி எந்த மாதிரி வடிவமைக்கணும், படிக்கட்டுகளுக்கு எப்படி கம்பி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத காட்டியிருக்கு. பிளிந்திபிம் மேல காலம் கட்டுவதற்கு ஏதுவாக கம்பிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கம்பிகள் நீங்க பாத்தீங்கன்னா வளைத்து நெளித்து வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு செய்யும் போது கம்பிகளோட வலிமை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா பிளிந்திபிம் காஸ்ட் பண்றதும் போதே கரெக்டா லைன்ல கரெக்டா மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த போல கம்பியை அலைன் பண்ணிட்டு கான்கிரீட் வார்க்கும் பட்சத்தில் இது போன்ற தவறுகள் வருவதிலிருந்து தவிர்க்கலாம். நாம் பார்த்து கொண்டு இருக்கும் படத்தில் பிளிந்திபிம் கான்கிரீட் வார்க்கப்பட்டு இரண்டு இடங்களில் கான்கிரீட் வார்க்கப்படாமல் உள்ளது. அநேகமாக பிளம்பிங் லைனுக்காகவோ அல்லது சீவேஜ் லைனுக்காகவோ இடைவெளி விட்டு கான்கிரீட் வார்க்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கான்கிரீட் வார்க்கும் போது ரூப்ஸ்லா மற்றும் சுவரில் இருந்து வரும் லோடை தாக்கு பிடிக்காமல் நாட்கள் செல்ல செல்ல வலிமை இழக்க நேரிடும். இதனை கருத்தில் கொண்டு இது போன்ற தவறுகளை செய்யாமல் மாற்று வழியை கையாள வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருப்பது சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள் மற்றும் தண்ணீரை சேர்த்து விட்டு வேலையாட்கள் உணவுக்கு சென்று விட்டனர். கான்கிரீட் தண்ணீர் சேர்த்த பிறகு 45 நிமிடத்தில் கான்கிரீட் வார்த்திருக்க வேண்டும். அவ்வாறு கான்கிரீட் வார்க்கப்படாமல் காலதாமதமாக கான்கிரீட் வார்க்கும் பட்சத்தில் கான்கிரீட்டின் தரம் மற்றும் ஆயுள் காலத்தை இழக்க நேரிடும். எனவே சிமெண்ட், மணல், ஜல்லி கற்களை மட்டும் மிக்ஸ் செய்து வைத்த பிறகு தேவைக்கேற்றாற்போல் தண்ணீரை மிக்ஸ் செய்து கான்கிரீட் போடுவது மிக சிறந்த முறையாகும். அல்லது சிறிய மிக்சர் மிஷின் கொண்டு கான்கிரீட் வார்ப்பது மிக சிறந்த முறையாகும். இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம். நன்றி.